join. இது கண்டி கிளம்ப போறான். இதை பாருங்க எப்படி உட்காந்து வரானுட்டு. இதெல்லாம் தப்பு இல்லையா? டிவைடர்லயே ஸ்கூட்டி ஓட்டிட்டு வராரு. Hey guys, welcome back to my YouTube channel, APK Motor Vlogs. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே டூ சென்னை. வேறு லெவலில் இருந்தது டே ஒன்று. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டுலாம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஜாவா ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டுருக்கோம். தென் வந்து இங்கே என்ன போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் டேட்டாஸ் எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்கோம். நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட 4 மெமரி கார்டு வந்து 82 2 ஃபுல்லாக இதில் ஏற்றிட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு எடிட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் தரமாக இறக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃபுல் ஷெடியூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே 2. ஸோ இன்றைக்கி வந்து காலையில் வந்து ஜாவா ஷோரூம் போய் பார்த்துட்டு ஈவெண்ட்டு முடிச்சுட்டு அப்படியே பக்கத்தில் நியர்பை வந்து பீச் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஸோ நேற்று நைட்டே போகலான்ட்டு இருந்தோம். பட் நைட்டு என்னன்னா கொஞ்சம் லேட் நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வேறு எல்லாம் சுற்றிட்டு பார்த்துட்டு வர்றதுக்குள்ள. ஸோ அதனால் இன்றைக்கி கொஞ்சம் காலையிலே போவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தென் பீச்சு முடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டு நியர்பை லொக்கேஷன்ஸ் எதனா பார்த்துட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வந்து நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ எஸ் இன்றைக்கி வந்து டே வேணும் அப்படியே போயிட்டு மோட்டர் வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கீழே போயிட்டு பைக்கில் வார்ம் அப் பண்ணிட்டு கிளம்பும் போது திருப்பி உங்களுக்கு வ்ளாகிங் கண்டினியூ பண்ணுறேன். எஸ் சிட் டவுன் டவுன் நம்ம வந்து கிளம்பியாச்சு. இங்கே க்ளவுஸு மொபைலு ஓகே. லிஃப்ட் வந்துருச்சு கேஸ். தேர்ட் ஃப்ளோர் இதையும் திறக்கணுமா? சாயிங் நமக்கு எல்லா ட்ரிப்லையும் இந்த லிஃப்ட் சீன் வந்துடுதுப்பா. இப்படியே ஒன்று உள்ளே வந்தவுடன் தயவு செய்து கதவை சாத்தவும். இல்லைன்னா மண்டையை உடைக்கவும். கதவை உடைக்குவோமா? எங்கடா போனோம்? கீழே ஜீரோவா? ஏய் காத்து வருது கைஸ். லிஃப்ட்லே நம்ம எந்த ட்ரிப் போனாலே நமக்கு லிஃப்ட் சீன் கிடைச்சிருது இல்ல. அவ்வளோதான், இதை தரேன். வந்துருச்சா என்ன ஃப்ளோரு? ஆ வந்துருச்சு. சந்தோஷ் இது சாத்திருங்க, சாத்திருங்க, அதை சாத்துங்க. அட சாத்திரம்மா, நில்லுமா ப்ளீஸ். கோஸ்ட் வரும் வந்து கீழே வந்தாச்சு பைக் பார்க்கிங் லாட்டுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைக்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணணும். வார்ம் அப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இதான் கைஸ் இந்த அப்பார்ட்மெண்ட். நேற்றே பார்த்துருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு ஊரே இங்கே இருக்குப்பா. ஸோ சீனு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பிரிய போயிடான். நேற்று ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக இருந்தான். இன்றைக்கி வந்து கிளம்ப போகிறான். திருப்பி அடிக்கடி பார்ப்போம். சரி சீனு, நீ சொல்கிற நம்ம பைக் எப்படி இருக்கு? பைக் வந்து பைக் மாதிரி இருக்குது. பைக்கு பைக் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி பார்க்க பல்காக இருந்தாலும் உட்காந்து ரைடு பண்ணும்போது, ஓட்டும் போது இல்லை, பின்னாடி உட்காந்து ரைட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா நல்லா வந்து அப்படியே ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருக்குது. ஓட்டுறவங்க தான் அதில் கரெக்டாக தெரியும். ஸோ ஜாலியாக தான் கேஸ் இருக்குது. நாங்கள் வந்து காலேஜிலேருந்தே பிளான் போட்டுருக்குறோம். இது மாதிரி ஒரு பைக் எடுக்கணும், ட்ரிப்பு போகணும் அப்படின்ட்டு. அதான் பைக்கே எடுத்திருக்கோம். இனி வந்து ட்ரிப்பு கிளம்பணும். ஸோ சீனு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கான். அவனை பிடிக்கவே முடியல. சென்னையிலே தான் இருக்கான். ஆ ஓகே போகலாம். கொஞ்சம் எல்லாம் ஹீட் ஆகட்டும், நம்ம அதுக்கப்புறம் அப்படியே கிளம்புவோம். ஸோ ஓகே கேஷ், நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு கிளம்புறோம். போயிட்டு ஈவெண்ட்டு பார்த்துட்டு நம்ம திருப்பி ரிட்டர்ன் வரணும். வந்துட்டு இங்கே வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேற்று நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்திலாம் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்தது சப்பாத்தி, சிக்கன் கிரேவி. ஸோ எங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட்டு மாதிரி இல்லாமல் அவங்க வீட்டு பசங்க மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி தான் கைஸ், இந்த மாதிரி ரைடிங்கில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது
புதுசு புதுசாக நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடைப்பாங்க, சில டைம் வந்து ஒரு நல்ல ஃபேமிலியாக ஃப்ரெண்டை கூட கிடைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கிடச்சது தான் நம்ம சென்னை ஃபேமிலி. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம ஏவிஎஃப் ப்ரோக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அருண் ப்ரோவோட கான்டாக்ட்ஸ் தான் கைஸ் இவங்கெல்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய ஃப்ரெண்டு வந்து இப்போ இவங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அதனால் இவங்களுக்கு இப்போ வந்து சென்னையில் அதனால் இப்போ பழக்கமாயாச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரைடு கண்டக்ட் பண்ண நமக்கு வந்து நிறையா குட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க. ஸோ நம்ம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம லாஸ்ட்டாக பெட்ரோல் அடித்ததில் 325 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்கு. ஸோ 2 பாயிண்ட் வந்து ஃபியூவல் இன்னுமே பேலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த மைலேஜ் வந்து எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்த்துடலாம். முகப்பேரில் இருக்கிற டெக்கத்லானுக்கு தான் வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ முகப்பேர் டெக்கத்லான் வந்து ஜாவா ஈவெண்ட் வந்து நடக்குது, 20th anniversary செலிப்ரேஷன் வந்து நடக்குது. கிட்டத்தட்ட வந்து நிறையா பைக்ஸ் அண்டு வந்து ஓல்டு விண்டேஜ் ஜாவா பைக்ஸ் எல்லாமே வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே அதை நான் அதை கவர் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நம்ம திருப்பி வந்து ஒரு நல்ல ஹைவேவா இல்லை ரோடுக்கு வந்து போயிட்டு நான் வந்து பிளாக் கன்டினியூ பண்ணுறேன். இது கொஞ்சம் அப்படியே பம்பியாக இருக்குது இந்த ரோடு, காலையில் ஒரு ஆஃப் ரோடு செஷன் பண்ணுற மாதிரி. ஏன் பாருங்க எப்படி உட்காந்து வரானுன்ட்டு கை கை கட்டாது. இன்றைக்கி சண்டே வேறு, அதனால் ஏகப்பட்ட புள்ளிங்க ரைடர்ஸ்லாம் வந்து கத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் தப்பு சொல்லலை, ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், கொஞ்சம் வந்து ரைடில் கான்சென்ட்ரேட் பண்ணி சீரியஸாக ரைட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எப்படி இப்போ ரைட் பண்ணாலும் சரி, உங்களோட கான்ஃபிடென்ட்டும் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்மெட் போட்டு ரைடிங் கியர்ஸ் போட்டு ரைட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் வந்து போடல. ஸோ இங்கே போயிட்டு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, ஸோ முடிச்சுட்டு நான் அடுத்து அப்படியே ட்ராவல் கண்டிப்பாக பண்ணுவேன். இவனை போய் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே கிளம்பணும். ஸோ அதனால் இப்போதைக்கு க்ளவுஸ் போடல, அங்கே டிராஃபிக் சிக்னலில் நின்று க்ளவுஸ் போட்டுக்கலாம். ஸோ எப்போவுமே ஒவ்வொரு ரைடு போகும்போது உங்களுக்கு அந்த வைப் வந்து கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். அது பட்டர்ஃப்ளை கம்பெனியாவது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அருண் என்னும் நான் அவர் இந்த ப்ரோ வந்து தான் இந்த ஈவெண்ட் வந்து எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் டைமு கூட வந்து நிறையா விஷயம்லாம் புதுசு புதுசாக சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட்டாக அவங்க ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா பெனலியில் நந்தனமில் ஒரு இது நடந்தது பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் ஆஃபு. ஸோ அதில் நிறைய சொல்லியிருந்தார், பட் அதெல்லாம் எங்களால் வந்து கேமராவில் காட்ட முடியல. உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு பைக் வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி ரைட் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து மீட் பண்ணலாம். ஸோ உங்கள் லைஃப்பில் ஒரு சின்ன சின்ன டேர்னிங் பாயிண்ட்ஸ் வரும், அது மாதிரிலாம் நடக்குங்க, ஒரு மேஜிக் நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், இந்த ஃபீல்டில் வந்து மேஜிக் நடக்கும். எல்லா ஃபீல்டும் அதே மாதிரி தான், உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் அதுக்கு ரிலேட்டடான பீப்புள் கூட மிங்கில் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மேஜிக் வந்து நடக்கும். ஸோ காலையில் டிராஃபிக் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இன்றைக்கி சட்டப்பட்டு நான் போய் ரீச் ஆகிடலாம். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்துலான் போகிறோம், அங்கே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்றதே போய் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ எனக்கு நந்தனம்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேர் வந்து சொன்னாங்க, ப்ரோ நான் உங்கள் சப்ஸ்கிரைபரா ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே செவ ஹாப்பியாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா என் பைக்கை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்திடுவேன், நான் தனியாக சுற்றிட்டு இருப்பேன். ஸோ அவங்க வந்து பைக்கை பார்ப்பாங்களே என்ன பார்க்க மாட்டாங்க. டிடிஎஃப் தம்பி மீட்டப்லேயும் என் பைக் நின்னுது, நான் வந்து தள்ளி வேறு இடத்துல போய் நின்றுட்டுருந்தேன். அவன் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து ப்ரோ உங்களை பார்க்கவே முடியல ப்ரோ, நீங்கள் வந்து வண்டி இங்கே விட்டுட்டு போயிட்டீங்க, வண்டி மட்டும்தான் இருந்தது ஆளை பார்க்க முடியல அப்படின்னாங்க. ஸோ பார்க்கலாம் இத்தனை பேர் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்றத வந்து தான் நான் அப்படி பண்ணுறேன். பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்ட்டு. ஸோ ஒரு சின்ன கண்ணாமூச்சி கேம் மாதிரி தான் கைஸ் அப்படி விளாடுவோம். இதுதான் கைஸ் ஓஎம்ஆர் ரூட்டாமா? ஓஹோ, ஸோ இதுதான் ஓஎம்ஆரா? அப்படின்னா நிறையா பெரிய பெரிய பில்டிங்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓஎம்ஆர் சாலை. ஏய் இங்கே பாடுறா எப்படி திருப்புறாருன்னு. இதெல்லாம் தப்பு இல்லையா, அந்த பக்கம் லேன்லேருந்து இந்த டிவைடர் மேலே ஏறி இந்த பக்கம் லேனுக்கு வராங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ், சென்னை மக்களே கொஞ்சம் பார்த்து. இங்கே பாரு ஸ்கூட்டியில் வராரு பாரு இருவரு தலைவர், டிவைடர்லேயே ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு வர்றாரு. ஸோ வழக்கம் போல் டிராஃபிக் 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 டிராஃபிக்கில் மாட்டியாச்சு கைஸ். ஆ சாரி, சிக்னலில் மாட்டியாச்சு. அந்த கார்லேருந்து ஒரு பொண்ணு எட்டி பார்த்துட்டே இருக்குது. சிக்னலிருந்து கிளம்பிட்டோம், இன்றைக்கி டிராஃபிக் கொஞ்சம் இருக்குது கைஸ். நான் வெளியே இருந்து அங்கே நம்ம அப்பார்ட்மெண்ட்லேருந்து வரும்போது தெரியல, பட் கொஞ்சம் தூரம் உள்ளே வந்ததுக்கப்புறமேலே டிராஃபிக் தெரியுது. இன்றைக்கி சண்டே அதுவும் இல்லாத. ஸோ அதனால தான் நான் சிக்னலில் நின்றுக்கிட்டு டிராஃபிக் 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 அப்படின்னு கத்திட்டு இருந்திருக்கேன்.
அந்த காரில் ஒரு குட்டி பொண்ணு இருந்தது கைஸ். அவங்க அழகாக அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. நம்ம பைக் வந்து அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது போல். நம்ம இன்னுமே வந்து வண்டி நல்லா பாலிஷ் பண்ணி போட்டு கழுவணும். இன்றைக்கி வண்டி வாட்டர் வாஷ் பண்ணலான்னு நினச்ச டைமே இல்லை கைஸ். நாங்கள் போயிட்டு வந்து இந்த எடிட்டிங் ஒர்க்கெலாம் பார்த்துட்டு வர்றதுக்கே டைம் சரியாக இருந்தது. அதனால் வண்டி வந்து வாட்டர் வாஷ் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி அருண் விஜய் ப்ரோ வந்து முன்னாடி கிளம்பிட்டார். ஸோ நாங்கள் ரெண்டு சிக்னலில் மாட்டினதுனால அவர் பிடிக்க முடியாது. இப்போ நான் போயிட்டு வந்து சீனு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக வந்து டெக்காத்லான் போகிறதா பிளான் வச்சுருக்கேன். நின்றுட்டு இருக்கான். ஆனால் நம்மளை காணணும். மேலே பிரிட்ஜு கீழே நிற்கிறேன் பாருங்க. பார்க்கவே இல்லையே, நான் ஃபோனில் கத்திட்டு கிடக்குறேன். அவர் நின்றுட்டு இருந்தாரு. இது மாதிரி வாங்க அப்புறம் முன்னாடி வாங்க போனா அவர் வந்துட்டாராமா? பார்க்கல, கை காட்டிட்டு போனாராமா? இப்படிதான் கைஸ், கடந்த ஒரு அரை மணி நேரமா நான் நிக்க அவரு நிக்க மாத்தி மாத்தி நின்றுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ரூட்டு தெரியாதனால, இன்டர்காம் இல்லாதனால அப்படி பேசிக்க முடியல. இதுதான் கைஸ் ரொம்ப மஸ்ட் வந்து இன்டர்காம் இருந்தனாதான் இந்த மாதிரி ரைடர்ஸ்லாம் ஈஸியாக வந்து புது இடத்துல டக்கு டக்கு டக்குன்னு அடுத்தடுத்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிட்டு இருக்க முடியும். பின்னாடி வண்டி வருதா இல்லையான்லாம் பார்க்காம அப்படியே திரும்புறாரு. ஓகே, இங்கே பாருங்க கைஸ், அப்படியே ஃபுல்லாக கண்ணாடியிலே தக தக தான் இருக்கு பில்டிங்லாம். வேற மாதிரி. ஓகே ஓகே, நம்ம கார்த்தி ப்ரோ வந்து மீட் பண்ணியாச்சு. ஆ ரொம்ப லேட்டாக வந்துட்டீங்க போல. ஆமாம் ப்ரோ, என்ன மூணு சிக்னலில் மாட்டிக்கிட்டோம். ஆ பறக்கலாம். ஸோ ஓகே கேஸ், நாங்கள் அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்டாக டெக் ஏலாம் இங்கே தானே இருக்கு டெக்கத்துலானு. இது இல்லை, இது இல்லையா? ஓகே, ஏழு எட்டு டெக்கத்துலான் இருக்கு போல. எல்லாம் அப்படி பார்த்துட்டு போகிறாங்களே. நம்ம மண்டையில் வேறு அந்த கொம்பு வச்சுருக்காங்க கேஸ் ஹெல்மெட்டில். அதனால் அதுவே வந்து அப்படியே கேட்சியாக இருக்குது. ஏ ஃபஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஹெல்மெட் க்ளோஸ் பண்ணு. ஆ ஆ என்ன இங்கேயும் நீங்களா? இங்கேயும் நீங்களா? என்னங்க எல்லா சிக்னல்லையும் இவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. பாய். இப்போ எல்லாம் போனோம் ஸ்ட்ரைட்டா? ஓ அதுக்குள்ள போகணும். ஓகே, அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. ஓ சிக்னலை மேரும் ஆட்டோ காருக்குலாம் சிக்னல் கிடையாது போல. டிராஃபிக் சந்தில் போய் மாட்ட போகிறோம். கைஸ் டிராஃபிக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அதனால் அந்த இதை கட் அடிக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போகணும். ஏன்னா லென்த்து ஜாஸ்தி நம்மளது, அது முடியாத வித்தும் ஜாஸ்தி மற்ற பைக்கை கம்பேர் பண்ணிங்கன்னா. ஸோ இங்கே தான் கைஸ் அண்ணா யூனிவர்சிட்டி. அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம இதெல்லாம் இங்கே தான் அடிக்கிறாங்க. நம்ம மார்க் ஷீட்லாம் இங்கிருந்து தான் கைஸ் வருது. அண்ணா பல்கலைக்கழகம் உங்களுக்கு எது காட்ட முடியல, அவசர அவசரமாக போயிட்டுருக்கோம். ஆமாம் கவுன்சிலிங்லாம் நீங்கள் இங்கே தான் வருவீங்க. ஐயோ அடைச்சிக்கிட்டானுங்களே ரெண்டு பேரும், கேப் விட மாட்டேங்கிறானுங்க கைஸ். வந்து பார்த்தீங்கன்னா போரூர் பைபாஸ் வந்து ரீச் ஆயாச்சு. ஸோ இது வழியாக இனி வந்து நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கிளம்பணும்.
வந்து அருண் ப்ரோவும் கார்த்திக் ப்ரோவும் முன்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ சென்னையில் வந்து வழி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தாங்க. நானும் எப்படியாவது நம்ம வழி கண்டுபிடிச்சலாம்னு பார்க்குறேன். ஆனால் ஒரு சில இடத்துல ரோடு வந்து பரவாயில்ல கைஸ். ஓரளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்க, நல்ல வியூ வந்து கவர் ஆகுது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய டாலான பில்டிங்ஸ் தான். அருண் ப்ரோ இங்கே போயிட்டுருக்காரு. எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி ஸ்ட்ரெயிட்டாக போனால் நெல்லூர் ஆந்திரா திருப்பதி பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அவ்வளோதான், நான் சொன்ன மாதிரி டெக்கத்லான் வந்து ரீச் ஆகியாச்சு. ஸோ இங்கே தான் கைஸ் இருக்குது டெக்கத்லான். நம்ம அப்படியே வந்து லெஃப்ட்டுக்கு கட் ஆகிக்கலாம். இதுவா என்ட்ரி? ஓ மை காட், பார்க்கிங் போடுறானா? அருணடே, நான் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டா, வச்சுட்டு வந்துட்டா, இவனை விட்டுட்டு வந்துட்டா. ஆஸ் இங்கே தான் மீட்டிங் போயிட்டுருக்குது உள்ள. ஆமாம், சீக்கிரம் முடிஞ்சனே சொல்லு, நான் கால் பண்ணுறேன். ஓகே. ஈவெண்ட் என்ன பாதியில் போயிட்டுருக்கோ? பாதி போயிட்டுருக்கோ? பாதி ஈவெண்ட் போயிட்டு இருக்கோ? அப்படியா? சரி ஓகே, நான் பார்த்துட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. சரி ப்ரோ, வந்துடுறேன். அது இவ்வளோ பிரச்சனை இருக்கு. இதுல ஸ்ட்ரைட்டாடா? நான் ரிட்டர்ன் வர்றது இதுலேயே வந்துட்டா? போயிட்டு இப்போ சீனு வந்து ட்ராப் பண்ணிட்டு வரணும். ஏன்னா அவனுக்கு வந்து இன்னைக்கு ஆஃபீஸ் இருக்குதாமா. நேற்றுலேருந்து அவனுக்கு கால் வந்தது. நேற்று வந்து அவனுக்கு ஆஃபீஸ் இருந்தது, பட் திடீர்னு அவனுக்கு லீவ். ஆ சரி, ஆ சரி ஓகே. ஆட்டோக்கார் என்ன வேகமாக வர்றாரு. ஸோ அவனுக்கு நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா, அவனுக்கு நேற்றே வந்து ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருந்தது கேஸ். பட் திடீர்னு அவனை வந்து இல்லை, இன்னைக்கு லீவ் எடுத்துக்கோ, நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாமா. சரி அப்படின்ற பட்சத்தில் வந்து அவனும் லீவ் எடுத்து விட்டான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கேஸ். எனக்கு வந்து இன்றைக்கி ஈவெண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு இன்றைக்கி மற்ற இடத்துக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் போக போகிறோம். ஸோ ஃப்ரெண்டை விட்டுட்டு போகிறதுக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், இன்னொரு நாளுக்கு பிடிச்சிக்கலாம். நான் போயிட்டு வந்து டிராப் பண்ணிட்டு திருப்பி வந்து நாங்கள் டெக்கத்லான்ல போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம்.